வெந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி, 3வது மாதம், 2019ஆம் ஆண்டு, பங்குனி மாதம் 5ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்தி பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். டக்கு டக்கென்று மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஏற்படுவது, நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்திலிருந்து கோபதாபங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபவிரயத்திற்கு உண்டான செலவுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் தந்தையருடன் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷம் ஏற்படுத்திவிடும். உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதற்கு கண்கூடாக பார்க்கலாம். அரசு அமைப்பில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை டக்குன்ற முடிவுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. நீண்ட நாட்களாக கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்கு என்ற தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குவதுக்கு உண்டான டிசிஷன் எடுப்பது பலரை ஆச்சரியப்பட வைக்கும். அரசு அமைப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதும், உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். டக்கு என்று சிலருக்கு சீட்டுகள் சாங்ஷன் ஆகி பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான அனுகூலமான நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப செய்திகள் நன்மையையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் குறைபாடு காணப்படவில்லை. புது அமைப்புகள், புது வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். அசைய அமசைய பொருள் சேர்க்கைகளுக்காக கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன். தந்தை வழி ஊர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்துக்கு சோம்பல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நிச்சயமாக தேக ஆரோக்கியத்தை அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றும். சட்டத்திற்கு புறமான நிழல் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பணத்தை எடுத்து சொல்வது, வாங்கி வருவது போன்ற விஷயத்தில் மிக மிக கவனம். தேவையில்லாத சட்ட பிரச்சனைக்கு ஆட்பட்டு தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி வருவர்களுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வதும், கிரெடிட் கார்டு, வங்கி அட்டைகளை பயன்படுத்துவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விலைவருந்த பொருள்களை கையாள்வர்கள் களவு போகிறதுக்கும் விட்டு விடுவதற்கும் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்கள். சுபவிரய பிராப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தேவையான சுபவிரயத்திற்கு மட்டும் கடனமைப்பை ஏற்படுத்தி கொள்வதும், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான சாத்விகமான அமைப்புகள் ஏற்படுவதும், கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறகு குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் தேவையானவர்களுடைய விஷயத்திற்கு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், அவர்களுக்கு ஆசைக்கு நிறைவேற்றி கொடுப்பதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், அனுகூலங்கள், சுபவிரய தடைகள் டக்கு டக்கென்று முடிவுக்கு வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது துலா ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். உத்தியோகத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் இன்று ஏற்படுத்தும். அதன் மூலிமா வெற்றி அனுகூலங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த பதவியர்கள் தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தரும். மேலதிகாரிகளிடத்தில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் அதிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு மேலதிகாரி உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய சின்சியாரிட்டிக்கும் பெரிய அளவு பாராட்டையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பெரிய அளவு யோகத்தையும் பெற்றுத்தரும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கூடா நட்பு கெடுவிலையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகள் தாய் தந்தையர் உடல்நிலைக்கு மிக கவனமாக பார்த்துக் கொள்வதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்பட்டாலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இன்று மிக மிக முக்கியம். அதே சமயம் அந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. சுபவிரயத்திற்கு உண்டான செய்திகள் மட்டும் நன்மைகளும் அனுகூலம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சந்தோஷமான செய்திகள் தடைப்பட்டிருந்த பதவியேறுகள்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது இளவயதை சேர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை. அது எந்த வயது நேரங்கள் வந்தாலும் அதை கடைபிடிப்பது ஏற்றம். அனாவசிய பயணத்தை மட்டும் சிறிது தவிர்த்து கொள்வது மகரத்துக்கு இன்று தலையாயின சிறப்பான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிற குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு, ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை மிக மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குழப்பமில்லாத நாளாக இன்றைய நாள் காணப்படுவது. சிலருக்கு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. நீண்ட நாட்கள் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள். அப்போ எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது. பெரிய அளவுக்கு வெற்றியும் சந்தோஷம் ஏற்படுவது. புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல செய்திகளுக்கு உண்டான பேச்சு பங்குனிகள் கூட பேசுவதனால் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்து காரியத்தில் செய்யும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகளை பற்றி பயணத்தில் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நல்ல செய்திகளுக்கு உண்டான உத்தரவாதம். வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷங்கள். நீண்ட நாட்களாக இதே வாங்கலாமா அதே வாங்கலாமா என்று எதிர்பார்த்து அந்த வண்டி வாகனத்திற்கு உண்டான நல்ல செய்தி டக்கென்று ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். பகைமை இருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டுவது வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல செய்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.